ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் டிப்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் இவ்வளோ நாளாக இதை தெரியாம நம்ம லைஃப்பை வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதையும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு நரமுடி பிரச்சனை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் மேம் தெரியும் நம்ம கரும்புலா இலைகள் பழங்களை வச்சு ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயம் நிறைய பேருக்கு தெரியும் இன்னும் ஒரு சில பேருக்கு தெரியாமலும் இருக்கு நம்ம கிட்ட ஹேர் டை வாங்கி யூஸ் பண்ணவங்க எல்லாருமே ரொம்ப சூப்பரா இருக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட் எந்த ஒரு அரிப்பு அலர்ஜி எதுவுமே எங்களுக்கு இல்லை எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாவே எங்களுக்கு மெசேஜ் பண்றாங்க அது மட்டும் இல்லாம வாய்ஸ் மெசேஜ் வந்து அனுப்புறாங்க மேம் கரும்புலா பழம் இலைகள் பத்தி தெரியாதவங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க நிறைய விஷயங்கள் அதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப நேச்சுரல் ஒரு ஹேர் டே அப்படின்னு சொன்னாவே கரும்புலா தாங்க உங்க ஏரியாவுல இந்த பழங்கள் இலைகள்லாம் கிடைக்குது அப்படின்னா நீங்க ரொம்பவே புண்ணியம் பண்ணவங்க ஏன்னா எல்லா ஏரியாவிலையும் இது கிடைக்கிறது இல்லை ரெகுலரா நீங்க தலையில அரைச்சி தேய்ச்சிட்டு உங்களுக்கு நரைமுடி பிரச்சனை அப்படிங்கிறது ஆயுசுக்கும் வரவே வராதுங்க இந்த இலைகள் பழங்களை கலெக்ட் பண்ணி அதை நிலையிலேயே உலர்த்தி காய வச்சு அதை மிஷினில் கொடுத்து அரைச்சி நாங்கள் ஹேர் டே ப்ரிப்பேர் பண்ணி எல்லாருக்குமே கொடுத்துட்டு இருக்கோம் ஆல் ஓவர் இந்தியாவுக்குமே நம்ம டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம் நம்ம கிட்ட ஹேர் டே மட்டும் இல்லைங்க ஹோம் மேட் ஹெர்பல் ஹேர் ஆயில் கீழாநிலி ஹேர் ஆயில் கரும்பூலா ஹேர் ஆயில் வேம்பலம்பட்டை ஹேர் ஆயில் ஹேர் பேக் ஃபேஸ் பேக் சீக்காய் பொடி நழுங்கு மாவு இந்த மாதிரி ஹோம் ஹோம்மேட் ப்ராடக்ட் வந்து அவைலபிளாக இருக்குங்க நம்மளோட கரும்புலா ஹேர் டை இருக்கு இல்லையா அதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் தேவையான அளவு ஹேர் டை பவுடர் எடுத்துக்கோங்க டிடி காஷன் தண்ணியில் ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள் வெறும் தண்ணியில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு பிடிக்கும் ஆனால் டி காஷன் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ரெண்டு மூணு நாள் நமக்கு ஸ்டெயின் ஒட்டிருக்குங்க அதனால் தல்கிறது டி காஷன் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது ஹேடை எந்த பதத்தில் மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுங்க ஒரு ப்ரஷ்ஷை எடுத்து நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு வழியாமல் இருக்கணும் முகத்தில் வழியாக இருக்கணும் இன்னொரு முக்கியமான விஷயம் இது நம்மளோட ஸ்கின்ல பட்டாலுமே எந்த ஒரு அலர்ஜி அரிப்பு அந்த மாதிரி வராது முக்கியமாக நம்ம ஸ்கின்ல ஒட்டவே ஒட்டாதுங்க என் கையில் கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஒட்டவே இல்லைங்க சில பேர்லாம் ரொம்ப வயசானவங்க அபவ் சிக்ஸ்டி இருக்கவங்களாம் எனக்கு கால் பண்ணி இவ்வளோ நாளாக இதை தான் தேடிட்டு இருந்தேன் கிடைக்கவே இல்லை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்மா ரெகுலராக எனக்கு கொடுத்துருமா அந்த மாதிரி சொல்லும் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சுங்க கீழாநெல்லி இருக்கு இல்லைங்களா அது சாதாரணமாக நினைக்காதீங்க உங்களுக்கு ரோட்டோரங்கள்ல கிடைச்சதுன்னா வேரோடு புங்கிட்டு வந்துருங்க சொட்டை தலையில் கூட ஈஸியாகவே முடிமொளைக்க வச்சுருங்க இந்த கீழா நெல்லியோட வேறு கீழாநெல்லியோட இலை தண்டு வேர் எல்லாமே நம்ம எண்ணெயோட சேர்த்து காய்ச்ச போகிறோங்க இது கூட இன்னும் ஒரு சில பொருட்கள் சேர்த்து தான் காய்ச்ச போகிறோம் இந்த கீழாநெல்லி என்ன பார்த்தீங்கன்னா உடல் சூட்டை குறைக்கும் இந்த வெயில் டைம்லலாம் இது ஒரு சூப்பரான ஆப்ஷன்னே சொல்லலாம் சில பேர் வந்து உடல் சூட்டோட ரொம்பவே முடி கொட்டி போயிடுங்க அது மட்டும் இல்லாமல் உடம்புல நிறைய விதமான பிரச்சனைகள் ஏற்படுத்தும் பசி எடுக்காது இந்த கீழாநெல்லி ஆயில ரெகுலராக நீங்கள் அப்ளை பண்ணிவிடுவாங்க உங்கள் உடல் சூடு சூப்பராகவே கண்ட்ரோல் ஆகுங்க அது மட்டும் இல்லாமல் முடி கொட்டின இடத்துல சூப்பராகவே முடி முளைக்குங்க நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஹெர்பல் ஹேர் ஆயில் இருக்கு இல்லைங்களா அதில் தேர்ட்டி டூ ஹெர்பல்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோங்க முடி சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனை பண்ணிக்குமே இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் ஒரு சொல்யூஷன் இப்போ இது பார்த்திங்கன்னா ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும் ஹேர் ஃபால் ஆன இடத்துல உங்களுக்கு நியூ க்ரோத் இருக்கும் அதே மாதிரி பொடுகு தொந்தரவை கண்ட்ரோல் பண்ணும் இல்லைநேர பிரச்சனையை கண்ட்ரோல் பண்ணும் இதுவே கரும்புலா ஹேர் ஆயில் இருக்கு இல்லைங்களா நரமுடி பிரச்சனையை சூப்பராகவே கண்ட்ரோல் பண்ணுங்க சின்ன வயசுலேயே உங்களுக்கு நரமுடி வந்துருச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த ஆயில ரெகுலராக நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வர வர உங்களுக்கு வேர்லேருந்தே நரைமுடி சூப்பராகவே கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற ஹேர் ஆயிலுக்கு தேவையான ஹெர்பல்ஸ் எல்லாமே பச்சை இலைகளாக தான் நம்ம எண்ணெயில் சேர்க்குறோங்க எந்த ஒரு பொடியுமே நம்ம ஆட் பண்ணி செய்யலாம் ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவையான மூலிகை எல்லாமே அழிஞ்சு திரிஞ்சு தேடி கண்டுபிடிச்சி ஃப்ரெஷ்ஷான மூலிகையை எடுத்துகிட்டு வந்து அதை வாஷ் பண்ணி அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து எண்ணெயில் சேர்த்து ப்ரிப்பர் பண்ணுறோங்க ஸோ இது ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரலான ஹேர் ஆயில் தாங்க எந்தெந்த மூலிகை எந்தெந்த எண்ணெய்க்கு தேவைப்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஹேர் ஆயில் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோங்க நம்மக்கிட்ட ஹேர் ஆயில் மட்டும் இல்லைங்க ஹேர் பேக் சீகாய் ஃபேஸ் பேக் நழுகு மாவு இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்டுமே ஹெர்பலை யூஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணியிருக்கோங்க ஸோ எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது சூப்பரான ரிசல்ட் வந்து கொடுத்துட்டு இருக்கேன் கஸ்டமர் ஆல்ரெடி யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் நிறைய அனுப்பிச்சுட்டு இருக்காங்க இல்லையா அது எல்லாத்தையுமே வீடியோவோட நான் ஒவ்வொரு வீடியோவில் அட்டாச் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு நம்ம கிட்ட வாங்கின கஸ்டமர் ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்காக பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க ஸோ அது மூலியமா நமக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்து இப்போ கிடைக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த ஹேட் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்க ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம இருக்கக்கூடிய ஃபேஸ் மாஸ்க்குங்க நம்மளோட கோல்டன் ஃபேஸ் மாஸ்க் பவுடர் மேஜிக் பவுடர்னே சொல்லலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் அரை எலுமிச்சை சாரை வந்து வந்து பிழிஞ்சு விட்டுட்டாங்க எலுமிச்ச பழத்துக்கு பதிலாக நீங்கள் தக்காளி ஜூஸ் உருளைக்கிழங்கு சாறு பால் மோர் தயிர் அப்படி இல்லைனா வெறும் தண்ணி எடுத்துக்கலாம் அரிசி கலஞ்ச தண்ணி சோறு வடிச்ச கஞ்சி ரோஸ் வாட்டர் எது வேணாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா தோசை மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு முகத்தில் டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி முகத்தை நல்லா தண்ணி வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் தோல் சுருக்கம் இல்லாமல் பார்த்துக்கும் பிம்பிள்ஸ் பிரச்சனை வராமல் பார்த்துக்கும் இருந்தாலுமே உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கும் பிம்பிள்ஸ் மார்க் அந்த டாட் டாட் டாட்டாக இருக்கும் இல்லைங்களா பிளாக் கலரில் அது எல்லாமே உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கும் கண்ணு கருவலயம் சரியாகும் கழுத்துல கருப்பா இருக்க பிரச்சனை சரியாகும் முக்கியமான விஷயம் உங்களுக்கு கலரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கோங்க மங்கு பிரச்சனை இருந்தா உங்களுக்கு சரியாயிடுங்க இதுல கொஞ்சம் கூட கெமிக்கல் அப்படிங்கறத சேர்க்கலங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்பல்ஸ் தான் வாசனையே செமையா இருக்குங்க வாரத்துல ஏழு நாளுமே இந்த மாஸ்க்கை நீங்க போட்டுக்கலாம் இதனால உங்களுக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கும் இந்த சம்மரை சமாளிக்கணும் வெயில நல்லா அலைஞ்சு தெரிஞ்சுட்டு வரேன் எங்களுக்கு கடைக்கு ஷாப்பிங் போயிட்டு வரேன் அப்படின்னா ரொம்ப முகம் டேன் ஆகி இருக்கும் ரொம்ப அழுக்கு பிடிச்சிருக்கும் இல்லையா அந்த மாதிரி சமயங்கள்ல வீட்டுக்கு வந்த உடனே இந்த ஃபேஸ் மாஸ்க்கை போட்டு பாருங்க சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் நெக்ஸ்ட் நம்மளோட ஹேர் பேக்குங்க ஹேர் பேக் ரெடி பண்றதுக்கு என்னென்ன யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தா நல்லா முதல் தரமாக இருக்கக்கூடிய சீகக்காய் வந்து நாட்டு மருந்து கடையிலேருந்து இருந்து பார்த்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்துடுங்க அதை உடைக்கும் போது இந்த மாதிரி சவுண்டு வருங்க முக்கியமாக அதோட கலர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ரெட் கலராக இருக்கும் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் அரைச்சிங்கன்னா இந்த ஹேர் பேக்கை ரொம்ப நாளைக்கு வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம் சீகக்காயை பார்த்திங்கன்னா அடியில் ஒரு துணி போட்டு காய வச்சிங்க அப்படின்னா ஒரே நாளில் நல்லா காஞ்சி மொறுமொரு கிடைச்சிருங்க அடுத்து பச்சை பயிர் வந்து எடுத்திருக்காங்க இதையுமே ஒரு நாள் நல்ல வெயிலில் காய வச்சிங்கன்னா வாயில் போட்டு பார்க்கும்போதே உங்களுக்கு நல்ல முறுமுறுன்னு இருக்கும் அது கூடவே கொஞ்சமாக கடலைப்பருப்பு பச்சரிசி வெந்தயம் கார்போக அரிசி இது எல்லாமே சேர்த்து நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க நல்லா வெயிலில் காஞ்சதை யூஸ் பண்ணும்போது நமக்கு சீக்கிரமாக வண்டு பிடிக்காமல் இருக்கும் சீக்கிரம் கெட்டு போகாமலும் இருக்கும் இது கூடவே வெட்டிவேர் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது கிராம் எடுத்திருக்கேன் ரோஸ் பட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன் இது கூடவே மகிலம்பூவும் சேர்த்துருக்காங்க மகிலம்பூ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் முடியை ரொம்ப ரஃப்பாக வச்சுக்காமல் நல்ல ஷைனிங்காக வச்சுக்கிறோம் இது கூடவே பார்த்தீங்கன்னா காஞ்ச நெல்லிக்காய் வெள்ளை வெள்ளையாக இருக்கு இல்லைங்களா அது எல்லாமே பார்த்திங்கன்னா பூலாங்கிழங்கு இது வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு நான் எடுத்திருக்கேங்க காஞ்ச நெல்லிக்காய் மழை நெல்லிக்காய்னு பெருசாக சொல்லுவாங்க இல்லையா அது ஆம்லா அதுதான் வந்து காய வச்சு எடுத்திருக்கோம் அடுத்து ஒன்றரை கிலோ அளவுக்கு பூந்தி கொட்டை வந்து எடுத்திருக்கங்க இந்த பூந்திக்கொட்டையில் காய வைக்கிறது தாங்க கஷ்டம் நல்லா இருக்கும் அதை நல்லா வெயிலில் தரையோட தரையாக போட்டிங்க அப்படின்னா ரெண்டு நாள்லேயே நல்லா காஞ்சி போயிடுங்க இதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கொட்டை இருக்கும் அந்த கொட்டையை உடச்சி எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து ஹேர் பேக் ரெடி பண்ண போகிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒன்று ஆரஞ்சு தோல் அப்படி இல்லைனா எலுமிச்சன் தோல் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா பொடுகு பிரச்சனை வராமல் பார்த்துக்கும் இந்த புழு வெட்டு பிரச்சனையெல்லாம் வந்து சூப்பராக கண்ட்ரோல் பண்ணுங்கள் இது கூடவே நான் வசம்பு வந்து எடுத்திருக்கேன் பேக்லாம் மொத்தமாக நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வசம்பு சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க நமக்கு சீக்கிரம் கெட்டு போகாமலும் இருக்கும் அதே சமயம் மண்டையில் பேன் தொந்தரவு இல்லாமலும் இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அரப்பு எடுத்துருக்கோங்க அரப்புமே பார்த்தீங்கன்னா முடி வளர்ச்சிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு வாசனையாக இருக்குங்க அரப்பு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டியாகவும் கிடைக்கும் சில இடங்களில் பேக்கெட் மாதிரி தூளாவும் கிடைக்கும் முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவாரம் பூங்கம் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஆவாரம் செடி நிறைய இருக்குது ஸோ எங்கள் அப்பா கிட்டே சொல்லி நான் பறிச்சிட்டு வந்து காய வச்சு இந்த மாதிரி பொடி பண்ணி வீட்டில் வச்சுருக்கேங்க தேவைப்படும் போது எடுத்து ஹேர் பேக்கில் ஃபேஸ் பேக்கில் ஃபுல்லாகவே ஆட் பண்ணிப்போம் உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரிஜினல் ஆவாரம் பூ வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க அரப்பு சொன்ன இல்லைங்களா பவுடர் ஃபார்மில் இந்த மாதிரியும் கிடைக்கும் சில இடங்களில் இலைகளாகவும் கிடைக்கும் உங்களுக்கு எந்த மெத்தடில் கிடைக்குதோ அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க அரைப்பும் பார்த்தீங்கன்னா பேக்குக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நெக்ஸ்ட் இந்த பூந்தி கொட்டையை இந்த மாதிரி ஒரு சுத்தியில் வச்சு உடச்சிங்கன்னா உள்ளே வந்து கருப்பு கலரில் உரண்டையாக கோலி குண்டு மாதிரி நமக்கு ஒரு கொட்டை இருக்கும் அதை ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம பேக் அரைக்கணும் இந்த கொட்டை பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட் வருங்க நமக்கு பூந்தி கொட்டையில் இந்த கொட்டை தான் ரொம்ப வெயிட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இது கூட என்ன சேர்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா செம்பருத்தி இலை குப்பைமேனி கீழாநெலி வேப்ப இலை கருவேப்பிலை கருசிலாங்கண்ணி செம்பருத்தி பூ இது எல்லாமே நல்லா காய வச்சு போங்க கையில் இந்த மாதிரி நசுக்கி பார்க்கும் போதே ஒரு மொறுனு சவுண்டு கிடைக்கணும் அப்போ தான் வந்து மிஷினில் அரைச்சி தருவாங்க அப்போ தான் நமக்கு கெட்டு போகாமலும் இருக்கும் இது கூடவே பேரலாக பார்த்திங்கன்னா கோல்டன் ஃபேஸ் மாஸ்க்கு தேவையான எல்லா பொருட்களுமே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சாச்சுங்க இப்போ அது ரெண்டையுமே கொடுத்து நம்ம அரைச்சிட்டு வர போகிறோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு பதினஞ்சு கிலோவுக்கு தேவையான அளவு வந்து நான் எடுத்து வச்சுருக்கேங்க முதல்லலாம் பார்த்திங்கன்னா அஞ்சு கிலோ ஆறு கிலோன்னு வச்சு வாரம் வாரம் அரைக்கிற மாதிரி இருந்தது சரி மந்த்லி ஒன்ஸ் நம்ம அரைக்கிற மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாகவே நான் வந்து பேக் பண்ணி அரைக்க கொடுத்துட்டேன் மிஷினில் அரைச்சிட்டு உடனே ரொம்ப பவுடர் ஃபார்மில் சூப்பராக அரைச்சி கொடுத்துருந்தாங்கங்க பாருங்கள் நமக்கு சீகக்காயும் நல்லா அரைச்சி வந்துருச்சு அதே சமயம் நமக்கு ஃபேஸ் மாஸ்க்கும் வந்து சூப்பராக அரைச்சி கிடச்சிருச்சு பாருங்கள் இந்த ஃபேஸ் மாஸ்கில் என்னென்ன பொருட்கள் ஆட் பண்ணியிருக்கோம் எந்தெந்த மெத்தேடில் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காத பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பரான ரிசல்ட் கொடுக்குங்க பிம்பிள்ஸ் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கோம் கண்ணு கருவலையம் கழுத்து கருப்பாக இருக்கிறது எல்லாமே சரி பண்ணி கொடுத்துரும் முக்கியமாக உங்களோட கலரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குங்க சரி இப்போ வாங்க இந்த ஹேர் பேக் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் இது ஹேர் பேக்னு சொல்லலாம் சீகக்காய் பொடினு சொல்லலாம் ஷாம்புக்கு பதிலாக இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தேவையான அளவு இந்த ஹேர் பேக் வந்து எடுத்துக்கோங்க சோறு கஞ்சி கஞ்சிருக்கு இல்லைங்களா அது ஆடையோடு இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் சப்போஸ் உங்ககிட்ட இல்லைன்னா அரிசி களைஞ்ச தண்ணி அந்த மாதிரி இருந்தால் எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க மிக்ஸ் எந்த அளவுக்கு நுரை வருதுன்னு நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்கிறாங்க ஷீகோக்காய் யூஸ் பண்ணும்போது எங்களுக்கு நுறையே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரிஜினல் சீகக்காயில் நுற வராதுங்க கடையில் விற்கிற சீகாக்காயில் கண்டிப்பாக நுரைக்காக கெமிக்கல் சேர்த்துருப்பாங்க அதுதான் நல்லதுன்னு நீங்கள் நினச்சி யூஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி சீகக்காயை பாரம்பரியமாக அரைச்சி யூஸ் பண்ணுறவங்க கிட்ட கேட்டு பாருங்கள் ஒரிஜினல் சீகாக்காய் பொடியில் நுர வராது ஆனால் என்ன பிசுக்கும் அழுக்கும் சூப்பராகவே போயிடுங்க முடி நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் அதே சமயம் சூப்பராகவும் க்ரோத் இருக்கும் பெயின் தொந்தரவு ஈர் தொந்தரவு அந்த மாதிரி எதுவுமே இருக்காதுங்க நல்ல ஒரு வாசனை ஒரு நாலு நாள் வரைக்கும் நம்ம முடியில் அப்படியே இருக்குங்க இப்போ பாருங்கள் இந்த ஹேர் பேக்கை நல்லா வந்து கஞ்சி தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றினாலுமே அது உறிஞ்சிக்கிட்டே இருக்கும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பொடி எடுத்திங்கன்னா அதை ஒரு நாலு பேர் யூஸ் பண்ணுற மாதிரி நமக்கு கிடச்சிருங்க இவ்வளோ நாள் நான் ஷாம்பு தான் யூஸ் பண்ணேன் எனக்கு சீகக்காய் யூஸ் பண்ண பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இதை ஒன் மந்த் கண்டினியூஸாக பல்ல கடிச்சிக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஷாம்பு பக்கமே போக மாட்டீங்க அந்தளவுக்கு உங்கள் ஹேரில் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் கையில் பாருங்கள் தேய்க்கும் போதே நல்ல ஒரு வளவழப்பு தன்மை இருக்குது என்னோடய குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த சீகக்காய் தான் நாங்கள் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோங்க முடியும் நல்லா சாஃப்டாக ஷைனிங்காக சில்கியாக இருக்குங்க பாருங்கள் குழந்தைங்க குளிச்சுட்டு வந்துட்டாங்க ஈரத்தில் பார்த்திங்கன்னா முடி ஃபுல்லாகவே இந்த தூள் தூளாக அப்படியே இருக்கும் பவுடர் ஃபார்மில் முடி நல்லா காஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நீங்களே பாருங்கள் நல்ல ஒரு வாசனை இருக்குங்க முக்கியமாக இந்த ஷீகாக்காயில் குழந்தைங்களுக்கு ஆரம்பத்திலே இந்த ஷீகாக்காய் யூஸ் பண்ண கற்றுக் கொடுத்துருங்க அப்போ தான் அவங்க ஷாம்பு பக்கமே போக மாட்டாங்க முடி சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையுமே வராதுங்க இன்ஃபேக்ட் நரமுடி கூட வரவே வராது பாருங்கள் முடி நல்லாவே காஞ்சிருச்சு எந்த அளவுக்கு சாஃப்டாக சில்கியாக ஷைனிங்காக இருக்குன்னு பார்த்தீங்களா ஷாம்பு போட்டு குளிச்சா இந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்கவே கிடைக்காதுங்க முக்கியமாக இதில் குப்பை மணிலாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அந்த இச்சிங் ப்ராப்ளம் இருந்தால் கூட சரியாயிடும் என்னோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஹண்ட்ரட் நேச்சரல் ஹண்ட்ரட் ஹோம் ஹோம்மேடுங்க இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தீர நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்க ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க சொட்ட தலையில் முடி முளைக்கணுமா என் தல வழுக்கையாயிடுச்சு முடியே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா கவலையே விடுங்க இந்த ஹேர் பேக்கை வாரத்துக்கு மூணு முறை தலையில அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணுங்க சூப்பராக உங்களுக்கு முடிமொழிக்க ஆரம்பிச்சிருங்க இந்த ஹேர் பேக் ரெடி பண்றதுக்கு வெற்றிலை வந்து ஒரு நாலு எடுத்துக்கிட்டேன் நாலஞ்சு தேங்காய் பீஸ் எடுத்துக்கிட்டேன் வேர் வேர்பகுதி தண்டு பகுதி இலைப்பகுதி எல்லாமே சேர்த்து மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டாங்க மேம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நம்மளோட ப்ராடக்ட் ஹெர்பல் ஹேர் ஆயில் கருமுல ஹேர் ஆயில் கீழானில ஹேர் ஆயில் வேம்பலமட்டை ஹேர் ஆயில் ஃபேஸ் பேக் ஷீகாக்காய் பொடி நலங்கு மாவு ஹேர்ட்டை எது வேணுனாலுமே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை உடனே சரி பண்ணிக்கோங்க முக்கியமாக எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் இல்லாமல்